சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அருணாசல கவிராயர், மாரிமுத்தா புள்ள, முத்து தாண்டவர், அந்த மூணு பேருக்காக தான் அந்த மூணு கும்பம். அந்த மூணு பேரும் நம்ம இசைப்பள்ளியில தெய்வமா கூடியிருந்து தமிழ் இசை வளர நம்ம ஆசீர்வதிக்கணும். இப்படி ஒரு இசைப்பள்ளி ஆரம்பிக்கணும், நம்மோட மண்ணோட மனம் என்னங்கிறது அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இது என்னோட ரொம்ப நாள் கனவு. ஆனாலும் ஒரு தயக்கம், அந்த தயக்கத்தை உடைச்சு இப்படி இசைப்பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருந்தது என் தம்பி மயில். ஆசை இருக்கு தாசில் பண்ணன்னு சொல்லுவாங்க. இசைப்பள்ளி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர அதுக்கு காசு எங்கிருந்து வரும் தத்தளிச்சு போன நேரத்துல இந்த பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நிதி உதவி செஞ்சது என் மூத்த மகன் பிரசாத். நிதி உதவி கொடுத்தது மட்டும் இல்ல, நம்ம கலையை நாமே கத்துக்காம விட்டுட்டோமேனு வெக்கப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்துல முதல் மாணவனா சேர்ந்திருக்கான் பிரசாத். இப்படி கோலாகலமா ஆரம்பிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்குண்டான ஆட்களை பார்த்து எல்லாரையும் ஒன்னா திரட்டி பத்திரிகைக்காரங்க டிவிக்காரங்க எல்லாரும் திரும்பி பார்க்கற அளவுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணது என் இளைய மகன் கோபி. நாதஸ்வர கலை நம்முடைய கலை. இந்த கலை வடிவம் நம்ம தமிழ்நாட்டோட சொத்து. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதும் இந்த கலை வடிவத்து மேல உலகத்தினுடைய பார்வை விழும்படியுமா செய்யறது நாதஸ்வர கலைஞர்களான நம்முடைய கடமை. நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சிய தங்களுடைய வீட்டு நிகழ்ச்சியா நினைச்சு தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் ஏராளமான நாதஸ்வர கலைஞர்களும் தவில் கலைஞர்களும் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன், வணங்குறேன். நாதஸ்வரத்துக்கு ஒரு தனி புகழ் உண்டு, அது மங்கள வாத்தியம். நல்லதுக்கு மட்டும்தான் இசைக்கும். நாதஸ்வரத்துக்கும் தவிலுக்கும் அழ தெரியாது. கீ கீன்னு சிரிக்கவும் தான் தோம்னு கொண்டாடவும் மட்டும்தான் தெரியும். அதனால்தான் எல்லா கொண்டாட்டத்திலையும் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளிலையும் நம்ம மரபுல நாதஸ்வரத்தோட தொடங்குறாங்க. அந்த மரபுப்படி இந்த மங்கள நிகழ்ச்சிய இந்த இசைப்பள்ளி தொடக்க விழாவை நாதஸ்வர இசையோட தொடங்குவோம். நல்லதையே வாழ்த்துற, நல்லதை மட்டுமே வாழ்த்துற இந்த நாதஸ்வர இசை இந்த இசைப்பள்ளியை வாழ்த்தட்டும். இந்த இசையை பழக வந்த மாணவர்களை வாழ்த்தட்டும். இந்த இசைக்கு இடமா இருக்கிற தமிழ்நாட்டை வாழ்த்தட்டும். இந்த இசையை காது கொடுத்து கேட்கிற இந்த உலகத்தையே வாழ்த்தட்டும். வாசிக்கலாம்.
சார், ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. நாதஸ்வரத்துக்காக தங்களையே அர்ப்பணிச்சுக்கிட்ட உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் ஒன்னா நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீங்களா? எடுத்துக்கலாமே. வணக்கம் ஐயா. பார்த்தா நம்ம ஜோசியம் மாதிரியே இல்ல, ஆனா கருப்பா. ஆமா, ஆள் அப்படித்தான் இருக்காப்ல, ஆனா முகலாம் கருப்பா. அப்பா மஞ்ச போய் வச்சிருக்கான்ப்பா, இவன் ஜோசினே தான். டேய், நீ எதுக்கு அங்க வந்த? டேய், பத்தியா பத்தியா, இப்பத்தானே உன் மங்கள நிகழ்ச்சின்னு உங்க அப்பா சொன்னார். அப்படி ஒரு நிகழ்ச்சியில நீ என்னை அடிச்சா அது நல்லாவா இருக்கும். ஐயா பிரசாத் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. டேய் பிரசாத், இது எந்த நிகழ்ச்சிக்கும் ஒரு திருஷ்டி பிரகாரம் வேணும்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் இவன் வந்திருக்கான்னு நினைச்சுக்கலாம். இல்ல இல்ல, அதுக்காக இல்ல, உங்ககிட்ட நான் அடைக்கலம் தெரித்தா வந்திருக்கேன். அடைக்கலமா? ஆமாங்க ஐயா, உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். வில்லாதி வில்லைங்களோடலாம் கூட்டி சேர்ந்து பார்த்துட்டேங்க ஐயா. ஏன், உங்க மூத்த மகன் பிரசாத்தே உங்களுக்கு எதிர்ப்பா திருப்பி விட்டேன், ஆனா எதுவுமே நடக்கல. நல்லதுக்கு முன்னாடி கெட்டது செல்லுபடி ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சுங்க ஐயா. சுட்டாலும் சங்கு என்ன, என்னை மாதிரி கரியா போக போகுது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான், அதனால பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். என்னது ஏத்துக்கிறதா? என்ன ஏத்துக்கிறது? நீ என்ன எங்க குடும்பத்துல வச்சுரா நீ? ஐயா மயிலையா, அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க ஐயா. உங்க காம்பவுண்ட்ல பழைய மாதிரி நான் குடியிருக்க அனுமதிச்சு அது போதும் ஐயா. அதுக்காக உன்னையமா ஜோசியம் சொல்றேனே, குடியம் கெடுக்கிறவன் எல்லாம் மன்னிக்க சொல்றியா? ஆமா ஜோசியம் சொன்னேன், என் வயித்த வளர்க்கறதுக்காக, குடிய கெடுத்து எனக்கு பணம் காசு வருங்கிறதுக்காக. தப்பி தப்பா புத்தி சொன்னேன், அப்படியாவது எனக்கு ஒரு நல்வாழ்வு வந்துடாதான்னு. கடைசியில எதுவுமே கிடைக்கலம்மா, என்ன மன்னிச்சு நான் இங்க தங்குறதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தா போதுங்க ஐயா. நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லப்பா, இனி என் வீட்டுல எந்த முடிவு எடுக்கிறதாலும் என் பசங்க எடுக்கிற முடிவு தான். பிரசாத் கோபி சொல்லுங்கப்பா. அப்பா என்னப்பா விசப்பாமன்னு தெரிஞ்சு இவனை எல்லாம் வீட்டுல வச்சிருக்க முடியுமா? டேய், எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே உன்னை வெட்டி கண்டதுன்னுமா போட்டுருவேன். வேணா பிரசாத், ஆத்திரத்துல என்ன வேணாலும் முடிவு எடுப்பேன், ஆனா நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கிறது கோபி தான். கோபி என்ன முடிவு எடுத்தாலும் அது எனக்கு சரி. என்ன கோபி? ஏனே அப்பா சித்தப்பா நீங்களா இருக்கும் போது நான் இப்படி? ஏய் அவன் தான் ஒன்ன முடிவிடுன்னு சொல்லிட்டான்ல, உனக்கு என்ன தோணுதோ சொல்லி அனுப்பு. அப்பா நம்ம டெய்லி வேலைக்கு போறோம், நைட்டு வேலை முடிச்சுட்டு வர்றோம், வீட்டுக்குள்ள நம்மளுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும். நம்ம எந்நேரம் பார்த்தாலுமே ஒரு இயந்திரத்தனமா இயங்கி நம்ம ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாம டென்ஷனாவே திரிஞ்சிட்டு இருப்போம். அது சரி, ஆனா இவன் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்து வச்சுக்கோங்களேன், இவன் நல்லவே இல்ல. ஏதாவது நாலு வார்த்தையை உளருவான் அவன், நம்மளுக்கு கோவம் வரும், டப்பு டிப்புன்னு நாலு அடியில போடுவோம், கீழே போட்டு மிதிப்போம், அது நம்மளுக்கு பொழுதுபோக்கா இருக்கு. எனக்கு இவனை குடி வைக்கிறது அடிக்கிறது உதவும்னு தோணுது, நீங்களா என்ன சொல்றீங்க? சூப்பர், நல்ல பொழுது போகும். நான் முதல் முதல் அடிச்சது இவனை தானே, நானும் தானே. நீங்க முதல்ல சொல்லுங்கல திருஷ்டி பரிகாரம்னு, இந்த இவ்வளவு பேர் இருக்கிற போட்டோக்கு அவன் ஒரு ஆள் போதுப்பா திருஷ்டி பரிகாரமா? எல்லாருக்குமே அம்மா அப்பா இருக்காங்க, ஆனா உன்னோட அம்மா அப்பா இங்க இல்ல. அதே மாதிரி இங்க இருக்க எல்லாருக்குமே மாமனார் மாமியார் இருக்காங்க, என்னோட மாமனார் மாமியார் இங்க இல்ல. அதுக்காக தான் அவங்களை இங்க வர சொன்னோம். இங்க பாருங்க, நான் இந்த முடிவுக்கு வந்த காரணமே அவங்க ஹாஸ்பிடல்ல பண்ண அட்டூழியம் தானே. அவங்க என்ன பண்ணாங்க? தன்னோட மக கூட மாப்பிள கூட இல்லையேங்கிற வருத்தத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா நடந்துகிட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல நியாயம் தானே இருக்கு? எந்த அம்மா அப்பாவுமே அப்படித்தான் நடந்துக்குவாங்க. பொண்ணை கட்டி கொடுத்தா நல்லா இருக்கணும், மாப்பிள்ள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க.
மாப்பிள்ள பார்க்காம விட்டு போயிட்டாருங்க அவங்க ஒருத்தம் நம்ம குடும்பம் சொல்ல அவங்களுக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது இங்க பாரு மலர் நல்லா தெரிஞ்சுக்குங்க இது மூலமா நான் சொல்ல போறது ஒரே ஒரு விஷயம் தான் ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் வீட்டுல புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் தான் பொண்டாட்டி வீட்டுல மரியாதை ரெண்டு பேர் வீட்டுலயே ரெண்டு பேர் ஒத்துமையா இல்லைன்னா யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது ஒரு பக்கமே பிரிண்ட் ஆகி வர்ற பணம் மாதிரி செல்லா காசா தான் இருப்போம் இதுதான் உண்மை ஆனா என் மகள் இல்லைனாலும் பரவாயில்ல என் மருமைய நல்ல ஒரு விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கணும் என் மகன் இல்லைனாலும் பரவாயில்ல என் மருமா நல்லவன்னு நினைக்கணும் அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலை வந்தா தான் நம்ம இருக்கிற குடும்ப அமைப்புக்கெல்லாம் அழகா இருக்கும் இது என்னோட ஆசை நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க அருமையா சொன்ன அருமையா சொன்ன புருஷனையும் பொண்டாட்டியும் யார் மதிக்கிறாங்க யார் மதிக்கலங்கிறது முக்கியம் இல்ல புருஷனும் பொண்டாட்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு மதிச்சுக்கிறாங்கிறதா முக்கியம் அந்த மதிப்பு அவங்க அந்தரங்கத்திலேருந்து வருது அங்க யாரும் எட்டி பார்க்க தேவையில்லை கருத்து சொல்லவும் தேவையில்லை சொன்னா அது எடுபடவும் எடுபடாது நான் எப்பவும் சொல்றதுதான் குடும்ப வாழ்க்கைங்கிறது ஒரு நாதஸ்வரம் மாதிரிடா அது ஒருத்தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அதுல எந்த தொலையை அமைக்கி எந்த தொலையில காத்த விட்டா இன்னிசை வரும்னு அவனுக்கு தான் தெரியும் அப்படி அவன் கையில இருந்து வந்தா தான் அதுல இன்னிசை வரும் இது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும் இதுதான் நான் நினைக்கிறது பா நீ என்ன சொல்ற சரிதான்ப்பா எல்லாருமே ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி எல்லார் வீட்லயும் மங்கள நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கறது நம்மளோட ஆசை கூப்பிடுங்கப்பா வாங்க வாங்க சம்பந்தி வாங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா கொஞ்சம் சேர்ந்தாப்புல நில்லுங்க சரிங்க சரிங்க இங்க பாருங்க எல்லாரும்